1990 மேலே மான்சந்திரனில் போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள் அவர் மேலே சந்திரனில் ஹோகி எல்லா சம்சோதனை மாணி வருத்தாரி they went to the moon and they researched there 1969 அமெரிக்கா அவருடைய அப்போலோ 12 சந்திரனில் அனுப்பினார்கள் ஆம்ஸ்ட்ராங் முதல் முறையாக சந்திரனில் இறங்கி எட்டாம் சங்கீதத்தை திறந்து வாசித்து ஆண்டவரை துதித்தார் 1969 வருஷத்தில் அவன் சென்னைக்காகி 9 கிரகங்களில் கழிச்சிரு அந்த ஸ்தலைக்கு ஆம்ஸ்ட்ராங் எம்மன மேலே ஹோகி கீர்த்தனைகள் 8 கீர்த்தனை ஹோகி ஓதிதரந்தே in the year 1969 அமெரிக்கா சென் அப்போலோ 12 to moon and Neil Armstrong he went there and he opened Psalms 8 chapter and read there விரோதமாக பேசவில்லை ஆத்தனு தேவருக்கு விரோதமாக மாட்டனாலே இல்ல he did not speak against God விஞ்ஞானிகள மனதிலே கர்த்தன் கிரியை மாடி அவர மனசனே பரிவர்த்திசிதரு God worked in the hearts and the minds of the scientists and changed their minds இதுதான் அந்த குழுவினுடைய தலைவன் டாக்டர் அசாகோ அந்த கும்பின நாயகனோ அதேசோ டாக்டர் அசாக் என்பதாகி This is the head of the group Dr. Azak இதுதான் அவருடைய குழு இதே ஆத்ன கும்பாகி கணப்படுத்தது And this was his group all our drill potter drill செய்த drill இதே ரீதியாக சென்னாகி ட்ரில் மாடி இன் திஸ் மேனர் தே ட்ரில் மேட் எ ட்ரில் தேர் பூமிக்கு அடியிலாவது ஆண்டவர் இருக்கிறாரா என்று பார்ப்போம் பூமியை தடபாகத்தில் தேவர் இதானா என்பதாகி பூமியை கொரியுத்தா கிழக்கே ஹோதரு தே மேட் எ ஹியூஜ் ட்ரில் வாண்டிங் டு ஃபைண்ட் அவுட் இஃப் காட் இஸ் தேர் இன் தி அட்டர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி எர்த் துன்மார்களோடு கூட நீ இருக்க கூடாது பாவிகளோடு நிற்கவும் கூடாது பரிகாசிகள் இருக்கும் இடத்தில் சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உட்காரவும் கூடாது பாப்புகளின் சொல்ல நிறபாடு நில்லபாடு அவர பக்கத்தில் குளித்துக் கொள்ளபாடு என்பதாகி தேவர வாக்கியம் ஹேளிதே Don't sit in the seat of the sinners and the mockers தேவனை பரிகசித்தார் இவரு தேவரின் குச்சோஜியமான They mocked at God அவருடைய மனதில் கிரியை செய்தார் தேவரும் ஆத்தன மனதிலே கிரி நடிச்சதுக்கு பிராரம்பிச்சார் அவர் பூமியில் அடியில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார் அவர் பூமியை தளபாகத்தில் ஏன் நடித்து என்பதாக சம்சோதனை மனதிற்கு பிராரம்பித்தார் பதினாலு பாயிண்ட் நாலு மைல் அவர் ஆழத்தில் ட்ரில் செய்தார் 14.4 மைல் ஆழத்தில் அவர் கொரிய தாகோதர் 14.4 miles they drilled into the earth ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஹோல் போல அவருக்கு தெரிகிறது அதை அவர் நோடு வாங்க அவர் உலகிலே தொட்ட வந்து அல்லத ஆக்கிற வாங்கி அவரை காணத்திதே Though they could see it as a big hole ட்ரில் இறங்குறது இல்லை அதானந்திரம் அவன் ஜின் ஆது கொரியலுக்கு சாத்தியமாக புனா சம்சோதனை அடிச்சு நோடுகிற ஒன்ஸ் அகெய்ன் தே ரிசர்ச் சரி முதலில் இதன் அடியில சூடு உஷ்ணம் எவ்வளவு என்று பார்க்கும்படிக்க ஒரு டெஸ்டர் அனுப்பினார் பிரதமமாகி இந்த தளபாகத்திலே தாபமான உஷ்ணாம்சவாது எஸ்டிது என்பதா நோடான என்பதாகி அவரு கண்டிப்பாக பிராரம்பித்தார் they wanted to find out the actual temperature in the depth 1000 டிகிரி சென்டிகிரேட் என்று கண்டார் 7000 செல்சியஸ் டிகிரி கிரேட் என்பதாகி அவர் கண்டு they found that it is 2000 டிகிரி சென்டிகிரேட் அமெரிக்காவும் கனடா அரசாங்கமும் பூமிக்கு அடியில் டெம்பரேச்சர் பார்த்த வேளையில் அமெரிக்க தேசத்தவரு கனடா தேசத்தவரு அந்த பூமிய தளபாகத்திலே அந்த உஷ்ணாம்சவாது நோடிதந்த சந்தர்ப்பம் But when the Americans and the Canadians found the temperature of the world, America பார்த்த போது 2000க்கு 3000 டிகிரி சென்டிகிரேடுக்குள்ள சூடு காணப்பட்டது. பிரதமமாக அவர் கண்டந்த சமதி 7000 3000 மத்தியதலி அதுல வந்து தாபமாக காணப்பட்டது. Americans found it to be between 2000 and 3000 degrees. கனடா தேசத்தவர் சம்சோதனை நடந்த சந்தர்ப்பங்களில் கனடியன் கவர்மெண்ட் ரிசர்ச் 3500
5000 ಡಿಗ್ರಿ ಸೆಂಟಿಗ್ರೇಡ್ ವರೆ ಚೂಡಂದ ಕಂಡುಪಿಡಿತ 3500 ಗಿಂತ 5000 ವರೆಗೂ ಅವನ ಉಷ್ಣಾಂಶ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಹಿಡಿದರು they said that it is between 3500 and 5000 degrees ಅಮೇರಿಕಾ ಸೈಂಟಿಸ್ಟ್ ಆರಕ್ಷಿದ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪುನಃ ಅಮೇರಿಕಾದ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಸಂಶೋಧನೆ ನಡೆಸಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ once again when the american scientists researched 7000 ಡಿಗ್ರಿ ಚೂಡ 7000 ಡಿಗ್ರಿ ಉಷ್ಣಾಂಶ they found it is 7000 degrees ಭಯಂಕರ ಚೂಡ ಭೂಮಿಯ ತಳಭಾಗದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಉಷ್ಣತೆ ಇಟ್ ವಾಸ್ ಬರ್ನಿಂಗ್ ಹಾಟ್ ಇನ್ ಸೈಡ್ ಅಗ್ನಿ ಭಯಂಕರವಾದ ಬೆಂಕಿ ಎ ಗ್ರೇಟ್ ಫರ್ನಸ್ ವೇದಂ ಎನ್ನ ಸೊಲ್ಲಿದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತೆ ವಾಟ್ ಡಸ್ ದ ಸ್ಕ್ರಿಪ್ಚರ್ ಸೇ ಯೋಬನ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧಿಕಾರಂ 5ನೇ ವಸನತೆ ಪಡಿಕೋಬಹುದು ಯೋಬನ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಜೋಬ್ 28:5 28:5 28ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ ಜೋಬ್ 28:5 ಭೂಮಿಯಿನ್ ಆಹಾರ ಬೆಳೆಯೂ அதன் கீழ் இடங்களில் இருக்கிறவைகளோ கீழிடங்களில் இருக்கிறவர்களோ அக்னியினால் மாறினது போல இருக்கும் அக்னியினால் மாறினது போல இருக்கும் ಭೂಮಿ ಅನ್ನವನ್ನು ಕೊಡುವುದು ಅದರ ಕೆಳಭಾಗವು ಬೆಂಕಿ ಬಿದ್ದಂತೆ ಹಾಳಾಗಿರುವುದು ಅಂಡ್ ಅಂಡರ್ ಇಟ್ ಟರ್ನ್ಡ್ ಅಪ್ ಆಸ್ ಇಟ್ ವಾಸ್ ಫೈರ್ ಭೂಮಿಗೆ ಮೇಲೆ ಆಹಾರ ಬೆಳೆಯು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಆಹಾರವು ಸಿಗುತ್ತದೆ ಅಪಾನ್ ದಿ ಅರ್ತ್ ದೇರ್ ಇಸ್ ಕಲ್ಟಿವೇಷನ್ ನೆಲ್ಲು ಬೆಳೆಯು ಗೋಧಂಬ ಬೆಳೆಯು ವಾಳೆ ಮರ ಬೆಳೆಯು ತೆನ್ನೆ ಮರ ಬೆಳೆಯು ಗೋಧಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ ಎಲ್ಲ ರೀತಿಯ ಹಣ್ಣುಗಳು ಸಹ ಬೆಳೆಯುತ್ತವೆ ಪ್ಯಾಡಿ ವೀಟ್ ಕೋಕೋನಟ್ ಟ್ರೀಸ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ವಿಲ್ ಗ್ರೋ ಅದು ಭೂಮಿಯ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಬಟ್ ಅಂಡರ್ ದಿ ಅರ್ತ್ ಭಯಂಕರವಾದ ಅಗ್ನಿ ಭಯಂಕರವಾದ ಬೆಂಕಿ ಎ ಗ್ರೇಟ್ ಫರ್ನಸ್ ಇಲ್ಲಿಗೆ ಅಂತ ವಸನತೆಯು ಅವರ ಆರಾಧ್ಯ ಸೈದೆ ಅಮಾ ಎಂದು ನಿರೂಪಿಸಿ ಬಿಟ್ಟಾರ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯನ ಸಹ ಕಂಡುಹಿಡಿದು ಪರಿಶೋಧಿಸಿ ಹೌದು ಎಂಬುದಾಗಿ ನಿರೂಪಿಸುತ್ತಾರೆ ದಿಸ್ ವಾಸ್ ಆಲ್ಸೋ ಹ್ಯಾಸ್ ಬೀನ್ ರಿಸರ್ಚ್ ಅಂಡ್ ಫೌಂಡ್ ಟು ಬಿ ಟ್ರೂ ರಷ್ಯಾ ಸೈಂಟಿಸ್ಟ್ ಅದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳವಿಲ್ಲ ಅರೆ ರಷ್ಯಾದವರು ರಷ್ಯಾ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ದ ರಷ್ಯನ್ ಸೈಂಟಿಸ್ಟ್ ಡಿಡ್ ನಾಟ್ ಅಗ್ರಿ ಟು ದಿಸ್ ಭೂಮಿಗೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಅಪ್ಪಡಿ ಚೂಡು ಕಡೆಯ ಭೂಮಿ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಯಾವ ಉಷ್ಣಾಂಶವಿಲ್ಲ ದೇರ್ ಇಸ್ ನೋ ಫೈರ್ ಇನ್ ಸೈಡ್ ಹಿಯರ್ ನಾವು ಸೇಯ ಹೋಗಿಂದೋ ನಾವೇ ಅವುಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತೇವೆ ವಿ ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಫೈಂಡ್ ಔಟ್ ಆಂಡವರ್ ಅವರುಡೆಯ ಮನದೇ ತಿರುಪಿ ಬಿಟ್ಟ ಕರ್ತನು ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿದನು ಗಾಡ್ ಚೇಂಜ್ ದೇರ್ ಮೈಂಡ್ಸ್ ರಾಜಾಕಳುಡೆಯ ಮನದೆ ನದಿಯೇ ಪೋಲೆ ತಿರುಪುಗರ ದೇವನ್ ರಷ್ಯಾವುಡೆಯ ಮನದೆ ನದಿಯೇ ಪೋಲೆ ಆಂಡವರ್ ತಿರುಪಿ ಬಿಟ್ಟ ಅರಸರುಗಳ ಮನಗಳನ್ನು ನದಿ ಹಾಗೆ ತಿರುಗಿಸಿದ ದೇವರು ರಷ್ಯಾದಲ್ಲಿ ಕಾಣಬಿಡುವಂತ ಅದು ವಿಜ್ಞಾನ ಮನಸ್ಸನ್ನು ಕರ್ತನ ಹಾಗೆಯೇ ಪರಿವರ್ತಿಸಿ ಬಿಟ್ಟರು ಅವರ್ ಗಾಡ್ ಹೂ ಚೇಂಜಸ್ ದ ಹಾರ್ಟ್ಸ್ ಆಫ್ ಕಿಂಗ್ಸ್ ಲೈಕ್ ದ ರಿವರ್ಸ್ ಹಿ ಚೇಂಜ್ ದ ಮೈಂಡ್ಸ್ ಆಫ್ ದಿ ಸೈಂಟಿಸ್ಟ್ ಡಾಕ್ಟರ್ ಅಶೋಕದವರೇ ಒಂದು ಗುಂಪಿನ ನಾಯಕರಾಗಿದ್ದಾರೆ ಡಾಕ್ಟರ್ ಅಶೋಕೋ ಹಿ ವಾಸ್ ದ ಲೀಡರ್ ಆಫ್ ದ ಗ್ರೂಪ್ 14.4 ಕಿಲೋಮೀಟರ್ ಮೈಲ್ ವರೆಗೆ ಅವರು ಅದೇ ಡ್ರಿಲ್ ಸೈದ 14.4 ಮೈಲ್ ವರೆಗೂ ಅವರನ್ನು ಕೊರೆಯುತ್ತಾ ಹೋದರು 14.4 ಮೈಲ್ಸ್ ದ ಡ್ರಿಲ್ ಇನ್ ಟು ದಿ ಅರ್ಥ್ ಇಯರ್ ಹಾಲ್ ಫಾಲ್ ತಿರುಗಿರದು ದೊಡ್ಡ ರಂಧ್ರದ ಹಾಗೆ ಕಳೆದುಬಿಟ್ಟಿತ್ತು ದೇರ್ ಇಸ್ ಅ ಬಿಗ್ ಹೋಲ್ ದೇರ್ 2000 ಡಿಗ್ರಿ ಸೆಂಟಿಗ್ರೇಡ್ ಎಂದು ಅವರು ಕಂಡರು 2000 ಡಿಗ್ರಿ ಉಷ್ಣಾಂಶ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಕಂಡರು ದೇ ಸಾ ದಟ್ ಇಟ್ ವಾಸ್ 2000 ಡಿಗ್ರಿ ಸೆಂಟಿಗ್ರೇಡ್ ಮರುಡಿಯ ಅವರು ಸತ್ತತೆ ಪೋಡುಂಬಡಿಕೆ ಮೈಕ್ರೋಫೋನ್ ಅದಕ್ಕೆ ಇರಕ್ಕೆ ಬಿಟ್ಟಾರ ನಂತರ ಶಬ್ದನ ಕಂಡಿಡುವಂತಹ ಒಂದು ಮೈಕ್ರೋಫೋನ್ ಎಂಬಂತ ಒಂದು ಉಪಕರಣವನ್ನು ಕೆಳಗೆ ಇಳಿಸಿದರು ಹಿಯರ್ ದ ವಾಯ್ಸಸ್ ಇನ್ಸೈಡ್ ದೇ ಡ್ರಾಪ್ ದೇ ಮೈಕ್ರೋಫೋನ್ ಇನ್ಸೈಡ್ ದೇವನಿಗೆ ಮಹಿಮೆ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಪ್ರೈಸ್ ಬಿ ಟು ಹಿಸ್ ಹೋಲಿ ನೇಮ್ ಯೆಸಕಿಯೇಲ್ 32ನೇ ಅಧಿಕಾರತೆ ನಾವು ಪಡಿಕೋಬಹುದು ಅರೆ ಯೆಹೆಜ್ಕೇಲನ 32ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವೆನ್ ವಿ ಗೋ ಟು ದ ಬುಕ್ ಆಫ್ ಯೆಸಕಿಯೇಲ್ 32nd ಅಂದ್ರೆ ನರಕದಲ್ಲಿ ಪೋನದಾನ ಒಂದು ಪೆರಿಯ ಲಿಸ್ಟ್ ನಾವು ಪಾರ್ಕಿಂದೋ ಅಲ್ಲಿ ನರಕಕ್ಕೆ ಹೊಂದ ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿಯನ್ನೇ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ ವಿ ರೀಡ್ ಅಬೌಟ್ ಎ ಬಿಗ್ ಲಿಸ್ಟ್ ಟು ವೆನ್ ಟು ಹೆಲ್ ರಾಜ್ಯಗಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಾರ ಅನೇಕ ಅರಸ ರಾಜ್ಯಗಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟವು ಸೋ ಮೆನಿ ನೇಷನ್ಸ್ ಹ್ಯಾವ್ ಆಲ್ರೆಡಿ ಗಾನ್ ಟು ಹೆಲ್ ನರಕತ್ತಿ ಸಂದೆ ಅವರುಗಳು பெரிய ಸತ್ತಂ போட்டு ಕೂಪಿಡುಗರಾರ್ದು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರ ದೊಡ್ಡ ಶಬ್ದನ ಹಾಕಿ ಕೇಕೆ ಹಾಕುತ್ತಾರೆ ಇನ್ಸೈಡ್ ದ ಹೆಲ್ ದೇ ಆರ್ ಮೇಕಿಂಗ್ ಎ ಲೌಡ್ ನಾಯ್ಸ್ ಅಂಡ್ ಕ್ರೈಯಿಂಗ್ ಮೂವತ್ತೆರಡನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯದ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ಓದುವುದಾದರೆ ಎಜೆಕಿಯೇಲ್ 32:21 ದ ಲಾಸ್ಟ್ ಪಾತಾಳತ್ತಿನ ನಡುವಿನಿಂದ ಅವನೋಡೆ ಪೇಸುವಾರ್ಗಳು ಪಾತಾಳದೊಳಗಿಂದ ಅವನ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ಶಾಲ್ ಸ್ಪೀಕ್ ಟು ಹಿಮ್ ಔಟ್ ಆಫ್ ದ ಮಿಡ್ಸ್ಟ್ ಆಫ್ ದ ಹೆಲ್ ಮಂದಿ ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ 79 ಇಸವಿಯಲ್ಲಿ ಇನ್ ಬಿಸಿ 720 ಸಕ್ರಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿಗೆ ದೇವನ್ ಭೂಮಿಗೆ ಅಡಿಯಲ್ಲುಳ್ಳದಾದ ಕಾರ್ಯಗಳ ವೆಳಿಪಡಿಸಿದನು ಪ್ರವಾದಿಯಾದ ಜಕರಿಯನಿಗೆ ಭೂಲೋಕದ ಕೆಳಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದರು ಗಾಡ್ ರಿವೀಲ್ ಟು ಜಕರಿಯ ವಾಟ್ ಈಸ್ ಹ್ಯಾಪನಿಂಗ್ ಇನ್ ಸೈಡ್ ದಿ ಅರ್ಥ್ ವೇದಂ ಎಂಬುದು ಬರೀ ಒಂದು ಆರಾಧ್ಯ ಪುಸ್ತಕ ಸತ್ಯವೇದ ಎಂಬುದಾದರೆ ಸಂಶೋಧನೆಯ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿ ಕಾಣಬಿಡುತ್ತದೆ ದಿಸ್ ವರ್ಡ್ ಆಫ್ ಗಾಡ್ ದ ಬೈಬಲ್ ಈಸ್ ಅ ಬುಕ್ ಆಫ್ ರಿಸರ್ಚ್ ಇಂದ ಭೂಮಿಗೆ ಅಡಿಯಲ್ ಈ ಭೂಲೋಕದ ಕೆಳಗಡೆ ಇನ್ ಸೈಡ್ ದಿಸ್ ಅರ್ಥ್ ಹೋಗಿ ಅವರುಗಳು ಸತ್ತಂ போட்டு ಅಳುಗಿರಾರ್ಗಳು ಹಲವರ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಶಬ್ದವಾಗಿ ಕೇಕೆ ಹಾಕುತ್ತಾರೆ ಡೀಪ್ ಇನ್ಸೈಡ್ ದಿ ಅರ್ಥ್ ದೇರ್ ಆರ್ ಮೆನಿ ಪೀಪಲ್ ಹೂ ಆರ್ ಕ್ರೈಯಿಂಗ್ ಔಟ್ ವಿತ್ ಎ ಲೌಡ್ ವಾಯ್ಸ್ ರಾಜ್ಯ
தேசக்கார் கேட்டாலும் கூட ஈ சப்தவனோ எல்லா ராஷ்டிரதவரும் கேள்சிக்கொண்டது all the nations heard this voice ஒரு ராஜ்யம் மட்டும் மிகவும் தங்கள் மக்களுக்காக தங்கள் ஜனங்களுக்காக அழுது புலம்புவார்கள் என்று சக்கரியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்னார் ஒன்று ராஜ்யத்தோடு மாத்திர தம்ம பிரச்சனைகளுக்காக தம்ம ஜனங்களுக்காக அழுத்தான் கோலாடுத்தார் என்பதாக பிரவாதியாந்த சக்கரியனே எழுத்தானே சக்கரியா says that though all the nations will hear this there is one nation will cry out for their own people அதுதான் சக்கிய 32:16 படிங்க அதனே ஏசேக்கியேல் 38 அத்தியாயம் 16 வாக்கியம் ஓதுறி ஏசேக்கியேல் 32:16 அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் கோலாடுத்தார்கள் படிக்கும் போது Psalms 50 verse 22 கர்த்தரே மறக்கிறவர்களே இதே சிந்தித்துக்கொள் He that forget the Lord consider this தேவனே மறக்கிறவர்களே இதே சிந்தித்துக்கொள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை தேவனுக்கு மகிமை Praise be to his holy name இப்போ ராஜ்யங்கள் அநேகர் பாதாளத்துக்கு போய் விட்டார் So many nations are going to the hell. Egypt rajyam, Egypt, Assyria rajyam, Assyria kingdom, Elam rajyam enna sonnal Iran rajyam, Iran. Elam denotes Iran. Adutha Russia rajyam. Next Russia. Adha 26th vasanathil verse 26. Angalum thoobalum avargalude eralamana janangalum kidakkirargal. There is Meshach and Tubal and all are multitudes. Meshach and Tubal Meshach and Tubal ரஷ்யாவோட பழைய பேர் ரோசிலாண்ட்
the earlier name of Russia was Rosa. Ezekiel 38th adhigaram. Ezekiel 38. Randam vasanathil idhe pagudhi nam paarkindrom. Second verse we can read this portion. Adhe moondram ulaga mahayudhathai kurithu ezhuthappetta oru adhigaram. This is a chapter where the third world war is mentioned. Tubal Roslan endru nam vaasikkirom. Meshek Tubal and Roslan we read here. Roslan endrathu Ros desam endrathu Russia desathai velippaduthukirathu. Ros desham endra helidare aa Russia desathai holike. Roslan means Russia. There's on the Ros desathil rendu periya pattanangal kaanapettathu. Two great cities were found in that nation. Meshek. One is Meshek. Adu than indikkulla Moscow. Meshek means Moscow. And Tubal. Next is Tubal. Adha indikkulla Tubasco. It is today's Tubasco. Appa Meshek Tubal endradhu Russia ve velippaduthukirathu. Meshek and Tubal denotes today's Russia. Russia kaarum paadalathil vedanaiyil nerup. Christians are in hell, in furnace, and in great pain. Paavam seidha yavarum paavathilirundu vidudhalai illamal rathathinal meelkapadamal kaanapadugira yavarum naragathil kaanapaduvargal. Those who have lived in sin and are not redeemed by the blood, they will be found in the most parts of the hell. Devudaiya satham kelkkira arumiyana deva janame. Oh dear children of God, who hear the word of God. பாபத்திலிருந்து விடுதலை பெற்றீர்களா? Have you delivered? Have you been delivered from sin? இயேசுவினால கழுவப்பட்டீர்களா? Are you washed by the blood of Jesus? நீங்கள் இயேசுவோடு சேர்ந்தீர்களா? Have you become one with Christ? இயேசுவினால் மீட்கப்பட்டீர்களா? Are you redeemed by Christ? இல்லாவிட்டால் இதுவே நல்ல சமயம். This is the best opportunity given to you. ஓ பாபத்தினால் விடுதலை இல்லாமல். Without her redemption from your sin. சேதனம் இல்லாதவர்களிடத்தில் போய் கிட. அதற்காக சுன்னத்தை இல்லாதவர்கள் பக்கத்தில் போய் இரு. Go and lie between the uncircumcised. சேதனம் இல்ல. அவருக்கு சுன்னத்தை இல்ல. They are not circumcised. ஆபிரகாமுக்கு கொடுத்ததான ஒரு பிரமாணம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டத ஒரு நியமம். That is the law given to Abraham. ஒரு இஸ்ரவேலியன் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அப்ப இஸ்ரவேலினோ சுன்னத்தை மாடிக்கொள்ள வேண்டும். An Israelite has to be circumcised. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் மட்டும்தான் செய்யப்படவேண்டும் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு கூறிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனாலே உண்டாகும். நீ விருத்த சேதனம் எழுத்தின்படி செய்ய வேண்டாம். நீ சுன்னத்தியன்னோ ஷாரிக ரீதியாக In the literal sense, you should not be circumcised. அது பழைய ஏற்பாட் காலத்தில். That is in the Old Testament. பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு நிழல். The Old Testament is a shadow for us. பொருள். And we are the real matter for it. விருத்த சேதனம் என்பதை மனம் திரும்புதலே வெளிப்படுத்துகிறது. Circumcision means being repenting. இதயத்துக்குள்ளே ஒரு விருத்த சேதனம். Circumcision in your heart. இதயத்தில் உள்ள சில பகுதிகளை நீ வெட்டி 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 போட வேண்டும். Certain aspects of your heart you have to cut away and put it away. சரீரத்தை நீ வெட்டி போட வேண்டியது. Not being cut in your physical body. இதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவனே விருத்த சேதனம் உடையவன். He that is circumcised in his heart is a true circumcised person. என்ன உண்டு? What is there in your heart? மார்க் 7 அதிகாரம் 26 வசனத்தை படிக்கும்போது Mark 7:21 when you read. இதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது.
The things that come out of the heart defile a man. பதிமூன்று வித பாவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 13 different types of sins we read here. எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் வெபிச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அடுத்து பொல்லாங்கனாவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். Out of the seed, the root comes out. The seed shows the வேர் என்பது ஜென்ம பாவம். The root shows the natural sin. அதுதான் நமக்குள் இதயத்துக்குள் காணப்படுகிற பாப சுபாவம். The evil characters found within our hearts. அந்த சுபாவம் நமக்குள் இருக்கிறபடியினால் because these characters are found in us. இந்த சரீரத்தில் நாம் பாவம் செய்கிறோம். We are committing sin in our body. கண்ணினால் பாவம் செய்கிறோம். We are sinning with our eyes. வாயினால் பாவம் செய்கிறோம். வாயின பாவம் இப்படி ஒரு பாப சரீரத்தை நாம் உருவாக்குகிறோம். We are forming a body of sin. கையினால் ஒரு பாவம் செய்தால் We are sinning with our hands. பாப கையை உருவாக்கி விட்டோம். அந்த பாபம்தான் அவங்க கையை உண்டு மாத்தி creating a sinful hand. கண்ணினால் ஒரு பாவம் செய்தால் If you are committing sin with your eyes. பாப கண்ணை உருவாக்கி விட்டேன். கண்ணினம் உனக்கு வாங்கி அந்த பாபல கண்ணன நிமிஷம் ஆயிடு. Sinful eye we create. இப்ப பாப சரீரத்தை உருவாக்கி விட்டேன். A sinful body have I created. ee paapa sharirathe nee vasanamagiya anda kattiyale vetti poda vendum. This sinful body by the word which you have to cut it to pieces. ee oru paapatha seidapadinaal paapa kaiye uruvaakiye anda paapa kaiye vasanamagiya anda kattiyale nee vetti poda vendum. You have to use the word which is a sword and cut your hand, your sinful hand. அதனால தான் கொலோசியர் 2 11 வசனத்தை படிக்கும்போது In Colossians 2:11 when we read கிறிஸ்து சேதனத்தை குறித்து பரிசுத்த பவுல் மறுபடியும் தெளிவாக அங்க சொல்லுகிறார். Regarding circumcision, Paul is speaking very clearly here. அல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாப சரீரத்தை களைந்து விட்டதினால் கைகளினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால மாம்சத்துக்குரிய பாப சரீரத்தை களைந்து போட்டதினால் கையால செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்போ வசனமாகிய கத்தியினால் பாப சரீரத்தை நீ அப்படியே வெட்டி 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 போட வேண்டும். வாக்கியம் அந்த கத்தியம் உங்களுக்கு வாங்கி பாபமய அந்த தேகவனும் ஆகிய கடித்தா 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 ஹோகபே. You have to use the word of God which is a sword and cut your body. வெட்டி போடுறான் சொன்னால் அறிக்கையிடுவது. அவன் கடிதம் ஹாக்கியம் போடாகிடுதாரே அறிக்கை மாடுவது. இந்த கையினால் நான் ஒரு பாபம் செய்தேன். கர்த்தனை இந்த கையில நான் பாபம் மாடிதான். Lord, I sinned with this hand. எனக்கு மன்னியும். நனக்கு க்ஷமிஸ். Forgive me, Lord. இந்த பாபம் போச்சு. ஆ பாப ஹோயித்து. That's in his hand. கண்ணினால பாபம் செய்தேன். கண்ணின பாபம் மாடிதேன். I sinned with my eyes. மனதினால பாபம் செய்தேன். நான் மனசின பாபம் மாடிதேன். My mind has sinned. இப்படி பாவாரிக்கை செய்ய பாவாரிக்கை செய்ய பாவாரிக்கை செய்ய இந்த தாங்கி பாபம் அறிக்கை மாடுதா அறிக்கை மாடுதா. As you continuously repent. ஓ ஆண்டவர் ரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறார். அங்க கர்த்தன ரத்தனமுக்கு வாங்கி தொழுத நம்மை சுத்திகரிச்சான். He will wash you with his blood and sanctify you. தேவருக்கு மகிமை. தேவருக்கு மகிமை. Praise be to his holy name. இப்படிப்பட்டதான ஒரு சுத்திகரிப்பை மனம் திரும்புதல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இறுதி அந்த சுத்திகரணியாது மனசாந்திரம் வந்து நீ ஹொந்திக்கொள்ள வைக்கு. This sort of a sanctification and a purification you have to receive. ரட்சிக்கப்படாமல் யாரும் ரட்சிக்கப்படவே. If you are not saved. யாராவது பாபத்திலிருந்து விடுதலை பெறாமல் யாராவது பாபத்தின் பிடியிலிருந்து ஹொந்திக்கொள்ளவே. If you are not delivered from your sins. ரத்தத்தினால பாவங்களை கழுகப்படாமல் ரத்தத்தினால் வாங்கி பாபம் தொலைபடுதே. If your sins are not washed by the blood. ஆவிக்குரிய விருத்த
சேதனத்தை பெறாமல் ஆத்மீக ரீதியான சுன்னத்தினை ஹொந்திக்கொள்ளதே ஸ்பிரிச்சுவலி இஃப் யூ ஆர் நாட் சர்க்கம்சைஸ்ட் போய்விட்டார் ನಾವು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನರಕದ ಬಾಗಿಲ ತನಕ ಹೋಗಿ ನಾವು ಹಿಂದೆ ಬಂದಿದ್ದೇವೆ ಬೈ ಆರ್ ಎಬಿಲಿಟಿ ವಿ ಹ್ಯಾವ್ ಗಾನ್ ಟು ದ ಡೋರ್ಸ್ ಆಫ್ ದ ಹೆಲ್ ಅಂಡ್ ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಇನ್ ದ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಗೆ ಅವರುಗಳು ಅಸಕಾವ್ ಕೊಡುತ್ತ ಪೇರ್ ಸೌಂಡ್ ಆಫ್ ಹೆಲ್ ಈ ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಗೆ ಡಾಕ್ಟರ್ ಅಶೋಕ ಅಸಕ ಎಂಬಂತ ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಅರ್ಥವಾದು ಸೌಂಡ್ ಆಫ್ ಹೆಲ್ ಸೌಂಡ್ ಆಫ್ ಹೆಲ್ ಎಂಬುದಾಗಿ ನರಕದ ಧ್ವನಿ ಎಂಬುದಾಗಿ ದಿಸ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ವಾಸ್ ಕಾಲ್ಡ್ ದ ಸೌಂಡ್ ಆಫ್ ಹೆಲ್ ಬೈ ಅಜಕೌ ಸಾಧಾರಣ ವಿಷಯವಲ್ಲ ಅರಿಮೆಯಾನ ದೇವ ಜನಮೇ ಈ ದೇವ ಜನರೇ ಅದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ ಡಿಯರ್ಲಿ ಬಿಲವ್ಡ್ ನೋ ಆರ್ಡಿನರಿ ಮ್ಯಾಟರ್ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುನ್ನಾಗ ನಡುಗಬೇಕು ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಂದೆ ನಡುಗಬೇಕು ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಟ್ರೆಂಬಲ್ ಬಿಫೋರ್ ದ ವರ್ಡ್ ಆಫ್ ಗಾಡ್ ಈ ಶಬ್ದನ ಕೇಳುವಾಗಲೇ ದೇ ಹರ್ಡ್ ದಿಸ್ ಸೌಂಡ್ 1990 ಇಸವಿಯಲ್ಲಿ ಇನ್ ದಿ ಇಯರ್ 1990 ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಲ್ಯಾಂಡ್ ಆಫ್ ಈಜಿಪ್ಟ್ ಭಯಂಕರವಾದ ಪ್ರಲಾಪಗಳು ಉಂಟಾಯಿತು ದೇರ್ ವಾಸ್ ಎ ಗ್ರೇಟ್ ಹೌಲಿಂಗ್ ಇನ್ ದಿ ಲ್ಯಾಂಡ್ ಆಫ್ ಈಜಿಪ್ಟ್ ಸಕರಿಯ 32:16 ನೆರವೇರಿಬಿಟ್ಟದೆ ಏಚ್ಕಿಡನ ಬಡದಲ್ಲಿ 32ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯವಾದ ಹಾಗೆ ನೆರವೇರಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಎಜೆಕಿಯೇಲ್ 32:16 ಕೇಮ್ ಟು ಪಾಸ್ ಅಯ್ಯೋ ಎಂದಪ್ಪ ಎರಂದಿಟ್ಟಾರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿಟ್ಟಾರೋ ಅಯ್ಯೋ ನನ್ನ ತಂದೆಯವರು ಮೃತ್ಯು ಹೊಂದಿರಲ್ಲ ಅವ್ರ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು ಮೈ ಫಾದರ್ ಹಸ್ ಡೈಡ್ ಹ್ಯಾಸ್ ಹಿ ಗಾನ್ ಟು ಹೆಲ್ ನೌ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಸ್ವಂತದವರು ಸತ್ತು ಹೋದ್ರಲ್ಲ ಅವ್ರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು ಮೈ ರಿಲೇಟಿವ್ಸ್ ಹ್ಯಾವ್ ಡೈಡ್ ಹ್ಯಾವ್ ದೇ ಗಾನ್ ಟು ಹೆಲ್ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರಲಾಪಗಳು ವಿಲಾಪಗಳೇ ದೇರ್ ವಾಸ್ ವೇಲಿಂಗ್ ಇನ್ ಲ್ಯಾಮೆಂಟೇಷನ್ ಇನ್ ಹೋಲ್ ಆಫ್ ಈಜಿಪ್ಟ್ ಅಳುದ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ರಾಹೇಳು ತನ್ನ ಮಗನಿಗಾಗಿ ಬೊಬ್ಬೆ ಇಟ್ಟಳು ಒನ್ಸ್ ಅಪಾನ್ ಎ ಟೈಮ್ ರೇಚೆಲ್ ವೆಪ್ಟ್ ಫಾರ್ ಹರ್ ಸನ್ ಮೋಶೆಯಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅನೇಕ ಪಚ್ಚೋರ್ಗಳು ಅಳುದಾರ್ಗಳು ಮೋಶೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅನೇಕ ಪೋಷಕರು ಅಳುತ್ತಾ ಇದ್ದರು ಡ್ಯೂರಿಂಗ್ ದ ಟೈಮ್ ಆಫ್ ಮೋಸೆಸ್ ಮೆನಿ ಪೇರೆಂಟ್ಸ್ ಲ್ಯಾಮೆಂಟೆಡ್ ಕುಡಿತ ದೇಶಮೇ ಈಜಿಪ್ಟ್ ದೇಶ ಅನೇಕರ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿದಂತ ದೇಶವೇ ಐಗುಪ್ತ ದೇಶ ಈಜಿಪ್ಟ್ ಇಸ್ ಅ ಲ್ಯಾಂಡ್ ವಿಚ್ ಹಸ್ ಡ್ರಂಕ್ ದ ಬ್ಲಡ್ ಆಫ್ ಮೆನಿ ಪಳಿ ವಾಂಗದು ಎನಕುರಿಯದೆ ಪ್ರತಿಕಾರ ಮಾಡುವುದು ನನ್ನದು ರಿವೆಂಜ್ ಬಿಲಾಂಗ್ಸ್ ಟು ಮೀ ಪಳಿ ವಾಂಗುವೆ ನಾನು ಪ್ರತಿಕಾರ ಮಾಡುತ್ತೇನೆ ಐ ವಿಲ್ ಟೇಕ್ ನೀ ಮನಂ ತಿರುಂಬಿನಾ ಅರೆ ನೀನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಾದ್ರೆ ಇಫ್ ಯು ವಿಲ್ ರಿಪೆಂಟ್ ಪಕ್ಕಮಾಗ ಸಾಯಿಂದ ನೀ ನನ್ನ ಪಕ್ಕಕ್ಕೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಯು ವಿಲ್ ಕಮ್ ಆನ್ ಟು ಮೀ ನೀ ವಾರ್ತೆಗೆ ನಡುಂಗಿನ ನೀ ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡುಗುವುದಾದ್ರೆ ಯು ವಿಲ್ ಟ್ರೆಂಬಲ್ ಅಟ್ ಮೈ ವರ್ಡ್ ನೀ ನನಗೆ ಕೀಳ್ಪಡಿಂದ ನೀ ನನಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಾದ್ರೆ ಇಫ್ ಯು ವಿಲ್ ಬಿ ಒಬೀಡಿಯಂಟ್ ಟು ಮೀ ನಾನು ಕನಿಕರ ಉಳ್ಳಂತ ದೇವರು ಐ ಆಮ್ ಎ ಮರ್ಸಿಫುಲ್ ಗಾಡ್ ನಾನು ಕನಿಕರ ಉಳ್ಳಂತ ದೇವರು ಐ ಆಮ್ ಎ ಮರ್ಸಿಫುಲ್ ಗಾಡ್ ನಾನು ಮೇಲೆ ಇರಂಗಿ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರವನ್ನು ತೋರಿ ಐ ವಿಲ್ ಬಿ ಮರ್ಸಿಫುಲ್ ಟು ಯು ನಾನು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತೇನೆ ಐ ವಿಲ್
save you. தேவனுக்கு மகிமை. தேவரிக மகிமை. Praise be to his holy name. தேவ ஜனமே. ஏ தேவ ஜனரே. Oh dear children of God. வார்த்தைகளே முடிக்கின்ற. இங்க நம்ம மாத்திரம் முக்தி குளி. I want to end my words. இந்த காரியங்கள் பிறகு நாளைக்கு நாம் படிப்போம். நந்தர காரியங்கள் நாளை நாம் நோடுவோம். Rest of the things we'll meditate tomorrow. ஒரு அறிவுக்காக நீங்கள் இந்த வேத பாடத்தை பாவிக்காதீர்கள். இவங்களும் ஏதோ மாஹிதிகாகி மாத்திரமே சத்திய வேதம் கேளவேடிரே. Don't use this Bible study for your knowledge. உண்மையான ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். நிச்சயமான ஒரு சஞ்சீவன உண்டாகலே. Let there be a true revival. தேவனுக்கு மகிமை உண்டாகலே. தேவரிக மகிமை ஆகலே. Praise be to his holy name. நரகத்துக்கு போய் விட்டார். இதோ நரகக்கே போய் விட்டார். Behold they have gone to hell. நரகத்தினுடைய அந்த படவும் அந்த இன்டர்நெட்டில் உண்டு. நரகக்கே சம்பந்தப்பட்ட அந்த சித்திரங்களும் அந்த அந்தர்ஜாலத்தில் காணப்படுத்தவே. The pictures of hell is also publicized in the internet. நானு சாதனை கண்டிதேனே. I have seen that. நரகத்தின் படம் அந்த வீடியோ எங்கட்டே உண்டு. நரகக்கு சம்பந்தப்பட்ட அந்த வீடியோ அந்த போட்டோ நன்னலி சா உண்டு. The video of hell is with me also. உண்மையான கடல் தான் அது. நோடுதானே நிச்சயமான சமுதிரமாக கலம்படுத்தவே. இட் இஸ் டேஷிங் லைக் தி வேவ்ஸ். பயங்கரமான கெம்பு பண்ண. இட் இஸ் ரெட் இன் கலர். அது பார்க்கும் போது என் உடம்பில் சூடு தட்டுகிறது போல. அது நோடுவாகலே நம்ம தேகத்திலே பெங்கிய ஸ்பர்ஷத்தை உண்டாகுத்தே. ஐ குட் ஃபீல் தி ஹீட் இன் மீ வென் ஐ சா தி பிக்சர்ஸ். அரே ஹுலகளும் உண்டு. ஐ குட் சீ வார்ம்ஸ் தேர். கனடாவிலே. கனடா தேசத்திலே. கனடா. எரிமலையை ஆராய்ச்சி செய்தார்கள். எரிமலை. They researched the volcano. அவங்க பெங்கிய சம்பந்தப்பட்ட காரியங்கள் அவரு சம்சோதனை மாடிதாரு. எரிமலையுடைய சூடு அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். எரிமலையுடைய சூடு அக்னி பர்வத்தங்கள அது சாக்கவனு அவரு சம்சோதனை மாடிதாரு. They researched the heat of the volcano. 5000 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல இருக்கிறது. 5000 சென்டிகிரேடு அந்த உஷ்ணம்சமாது அதுக்கு மேல இருக்கு. 5000 டிகிரி சென்டிகிரேடு. லாவாவை பார்க்கும் போது அந்த லாவா ரசவன நோடுவாக. When you look at that lava. ரெண்டு விதமான புழுக்கள் உயிரோடு இருக்கிறது. ஏழு ரீதி அந்த புழுகளோ அந்த லாவா ரசத்தில் அந்த சாக்கதல்லி அவர் ஜீவனந்திக காணப்படுத்தது. In that temperature two different types of worms are alive. 5000 டிகிரி சென்டிகிரேடு அந்த எரிமலை கொழும்பில் பயங்கரமான ரெண்டு விதமான புழுக்கள் உயிரோடு இருக்கிறது. 5000 சென்டிகிரேடு உஷ்ணாம்சத்தில் அந்த அக்னி பர்வத்தில் அந்த சாக்கதல்லி அந்த ஹுலகள ஜீவனந்திக காணப்படுத்தவந்தே. இந்த வால்கனோ அட் 5000 டிகிரி சென்டிகிரேட் டூ வார்ம்ஸ் வேர் அலைவ். 1600 டிகிரி சென்டிகிரேட் ஆகும்போது இரும்பு உருகும். உஷ்ணாம்சதல்லி ஆ ஒந்து கப்பினவு சஹ அது கரைக்கு நீராகி ஹோகுத்தது. 1600 டிகிரி சென்டிகிரேட் ஐயன் வில் மெல்ட். தேவனுக்கு மகிமை. தேவரிக மகிமை. பிரைஸ் பீ டு ஹிஸ் ஹோலி நேம். 100 டிகிரி சென்டிகிரேட் தண்ணி கொதிக்கும். 100 சென்டிகிரேட் உஷ்ணாம்சதல்லி அது நீராவது ஹாகி பிசியாகிருத்தது. 100 டிகிரி சென்டிகிரேட் திஸ் வாட்டர் வில் பாயில் அண்ட் சேஞ்ச் டு வேப்பர். 100 டிகிரி சென்டிகிரேட் சூடு தண்ணி யானையோட கண்ணில் ஊத்திக்கொண்டே இருந்தால் யானை சத்து விழும். 100 சென்டிகிரேடு உஷ்ணாம்சிருவந்த அந்த நீரன்னு ஆனைய கண்டித்து ஹாக்குத்தாரு. ஆனையாவது சத்து போகுது. If this boiling water is poured into the eyes of the elephant, it will die. அப்படி இருந்தால் ஆதித்தாகிறது. If that be so, 5000 டிகிரி சென்டிகிரேடுக்குள்ள நீ ஜீவிக்க முடியுமா? 5000 சென்டிகிரேட்னால நீ ஜீவிக்க சாத்தியமோ? Will you be able to live in that 5000? அது சாம் சாயுவதில்ல. Nothing will die there. தேவனுக்கு மகிமை. தேவரிக மகிமை. Praise be to his holy name. பயப்படுங்கள். பயப்படினி. Be fearful. தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாலும் நடுங்குங்கள். தேவரே வாக்கிக்கு முன்னதாக நடுகிறே. Tremble before the word of God. இரக்கமுள்ள தேவன். கனிக்கிறவள் Merciful God. ஓ நல்ல ஒரு சமயம் தந்திருக்கிறார். இங்கே ஒல்லே சந்தரவன கொட்டிருவார். Behold he has given us a good time. இன்னும் ஆண்டவர் வரவில்லை. இன்னும் கர்த்தர் வரவில்லை. Jesus has not yet come. ஸ்வர்மியான இயேசு சொல்லுகிறார். நம்ம இயேசு சுந்தரமான இயேசு எழுதாரே. Our Jesus is telling us. என் மகளே என் மகனே உனக்கு நான் ஒரு தருணத்தை தருகின்றேன். நன்ன மகளே நன்ன மகனே நீங்க வந்து சதாவகாசவன கொடுத்தேனே. My son my daughter I give you a chance. நீ உன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவாயா? நீ உன் பாவங்களுக்காக பச்சாத்தாபப்படுத்தியோ? Will you repent for your sins? நீ உன்னுடைய ராஜ்யத்துக்காக என் சமூகத்தில் தாழ்த்தி மனப்பூர்வமாக நீ மனஸ்தாபப்படுவாயா? நீ உன் ரகசிய பாவங்களுக்காக மனப்பூர்வமாக ஒப்பிக்கொண்டவனாக நன்ன சந்தானத்தில் நீ தாழ்மையாக காணப்படுத்தியோ? For your secret sins will you humble and repent for it? நீ மற்றவளோடு உப்புரவாவாய். Will you reconcile with everyone? நாம் கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? அருமையான தேவஜனம். ஹே தேவஜனம். Oh dear children of God. நாம் தேவவசனத்துக்கு முற்றிலுமாக நம்முடைய தலைகளை சாய்ப்போம். தேவரே வாக்கிற்கு சம்பூர்ணமாக நம்ம ஒப்பிச்சுக்கொள்ளோம். Let us submit ourselves to the word of God. நம்ம இயேசு வல்லமை. Our Jesus is good. நம்ம இயேசு
இயேசு நல்லவர். நம்ம இயேசு வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். அது சக்திசாலி அந்த தேவன். அவர் கைவிடாத தேவன். அது பயப்படுகிற அந்த தேவன். அவர் பாக்கமாட்டாத தேவன். அது வாக்குத்தத்தில் மாறுபாட்டில்லாத அந்த தேவன். He will not leave his word. அந்த தேவன் உண்மையுள்ளவர். கரதாத்தனோ யதார்த்தவான். He is faithful who has called you. அவருக்கு முன்னே பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன். ஆ தினத்தனக்கா நம்மை காப்பாற்றிக்க சக்தி உள்ள அந்த தேவன். He will keep you until that very day. திரும்பி நீ பார்ப்பாயாக. நின் ஜீவிதவன ஹிந்திரிக்கு நோடு. Turn back and look at ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಿನ್ನ ಚಿಂತಿಸು. ಫೈಂಡ್ ಔಟ್ ಇನ್ ವಾಟ್ ಸಿಚುವೇಶನ್ ಯು ಆರ್. ಮನಸ್ತಾಪ ಪಡುವೀರಾನಾ. ಈಗ ನೀನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವುದಾದರೆ ಯು ವಿಲ್ ರಿಪೆಂಟ್. ಪಾಪಗಳೇ ಮನ್ನಿಕೆ ನಾನು ಉಣ್ಮೆಯೂ ನೀತಿಯೂ ಉಳ್ಳ ದೇವ. ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಕ್ಕೆ ನಾನು ನಂಬಿಕೆಸ್ತನು ನೀತಿಯುಳ್ಳಂತ ದೇವರು. ಐ ಆಮ್ ಎ ರೈಚಸ್ ಗಾಡ್ ಟು ಫಾರ್ಗಿವ್ ಯು. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈಬಿಡುವುದಿಲ್ಲ. ಐ ವಿಲ್ ನಾಟ್ ಫೋರ್ಸೇಕ್ ಯು. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಸೊಲ್ಲಂಗ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಓಪನ್ ಯುವರ್ ಮೌತ್. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಸೈ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ. ಓಪನ್ ಯುವರ್ ಮೌತ್ ಅಂಡ್ ಕನ್ಫೆಸ್. ಓ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಊಳಿಯರಗಳ ಪುದಿ ಆತ್ಮಾಕಳು. ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸೇವಕರೇ ಹೊಸ ಆತ್ಮಗಳೇ. ಬಿಲೀವರ್ಸ್ ಸರ್ವಿಂಗ್ ಗಾಡ್ ಅಂಡ್ ನ್ಯೂ ಸೋಲ್ಸ್. ಇದೇ ಸದಾವಕಾಶ. This is the best time. ಇದೋ ಸೈಂಟಿಸ್ಟ್ಗಳ ವೇದ ವಸನತಕ್ಕೆ ಮುನ್ನಾಗ ತಂಗಳ ತಲೆಗಳೇ ಸಾಯಿತ ಆಂಡವರೇ ನೀರು ಉಣ್ಮೆಯುಳ್ಳ ದೇವನಪ್ಪ ಉಮ್ಮದ ವಾರ್ತೆಯೂ ಉಣ್ಮೆಯುಳ್ಳದು ಎಂದು ಸೊಲ್ಲಿ ತಂಗಳೆ ತಾಳ್ತಿ ಅವರುಗಳು ರಕ್ಷಿಕಪಡುಗರಾರ್. ವಿಜ್ಞಾನಿಗಳು ಸಹ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ದೇವರ ಮುಂದೆ ದೇವರೇ ನೀ ಯಥಾರ್ಥವಾದ ದೇವರು ನೀನು ಒಳ್ಳೆ ದೇವರಪ್ಪ ಎಂಬ ಹೇಳಿಕೊಂಡು ಅವರು ಸಹ ತಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ಬಾಗಿಸಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ಈವನ್ ದ ಸೈಂಟಿಸ್ಟ್ ಹ್ಯಾವ್ ಕನ್ಫೆಸ್ಡ್ ಲಾರ್ಡ್ ದಟ್ ಯು ಆರ್ ದ ಟ್ರೂ ಗಾಡ್ ದೇ ಹ್ಯಾವ್ ಕನ್ಫೆಸ್ಡ್ ಅಂಡ್ ರಿಪೆಂಟೆಡ್. ನಾವೆಲ್ಲ ತಾಳ್ತುವೋಮಾ. ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸೋಣ. ಲೆಟ್ ಅಸ್ ಆಲ್ ಹಂಬಲ್ ಆರ್ಸೆಲ್ವ್ಸ್. ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸೋಣ. ಲೆಟ್ ಅಸ್ ಹಂಬಲ್ ಆರ್ಸೆಲ್ವ್ಸ್. ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಪೆತ್ತಿಕೊಳ್ಳಿ. ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ರಿಸೀವ್ ಅನ್ ಅನಾಯಿಂಟಿಂಗ್. ಸುತ್ತೀಕರಿಸುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಶುದ್ಧೀಕರಿಸಿ. ವೆನ್ ಯು ಆರ್ ಸ್ಯಾಂಕ್ಟಿಫೈಡ್. ಕಾಲ ಕಳವಿಯನ್ನು ಸುತ್ತೀಕರಿಸಿ ಅವರಡ ಕರತನ ಒನ್ನೆ ಒಪ್ಪಡಿಕರ ವೇಳೆ. ರಕ್ತದಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ. ವೆನ್ ಯು ಸಬ್ಮಿಟ್ ಯುವರ್ಸೆಲ್ಫ್ ಟು ಬಿ ಸ್ಯಾಂಕ್ಟಿಫೈಡ್ ಬೈ ದಿ ಬ್ಲಡ್. ಉಣ್ಣೆಯುಳ್ಳ ದೇವನು ಒನ್ನೆ ರಕ್ತ ಪಾಪತೆ ಕಳವಿಯನ್ನು ಸುತ್ತೀಕರಿಸಿ ಅಂದ ಪಾಪತೆ ಮರುಬಡಿಯಂ ನೀ ಸೈಯಾಮೇಲೆ ಇರುಕುಪಡಿಯಾಗ ಒಂದು ವಲ್ಲಮೇನ ಅಭಿಷೇಕತನ ದೇವನು ಒನ್ನೆ ನಿರಪ್ಪ ಪೋಗಿ. ನಿಜವಾದ ದೇವರು ನಿಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದವನಾಗಿ ಅದು ಪಾಪ ತಿರುಗಿ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಒಂದು ಶಕ್ತಿಶಾಲಿಯಿಂದ ಅಭಿಷೇಕನ ಕೊಟ್ಟು ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. ಟ್ರೂತ್ಫುಲ್ ಗಾಡ್ ವಿಲ್ ಗಿವ್ ಯು ಅನ್ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಸೋ ದಟ್ ಯು ವಿಲ್ ನಾಟ್ ಸಿನ್ ಅಗೇನ್. ಓ ಒಂದು ಅಭಿಷೇಕತೆ ಪೆತ್ತಿಕೊಳ್ಳುಂಗ. ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ಓ ರಿಸೀವ್ ದಟ್ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಪೆತ್ತಿಕೊಳ್ಳುಂಗ. ಎಡಿಪದಲೇ ಪೆತ್ತಿಕೊಳ್ಳುಂಗ. ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ಸಂಜೀವನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ರಿಸೀವ್ ದಟ್ ಅನಾಯಿಂಟಿಂಗ್. ಯಾರ್ಯಾರು ಅವರ ಮೇಲೆ ದೇವಾಭಿ ರಂಗ ಹೋಗಿರೋ ಯಾರೆಲ್ಲ ತಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅಂತವರ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮ ಬಂದಿಳಿಯುತ್ತದೆ. ಸ್ಪಿರಿಟ್ ಆಫ್ ಗಾಡ್ ವಿಲ್ ಡಿಸೆಂಡ್ ಅಪಾನ್ ಎವ್ರಿವನ್. ನಲ್ಲ ಸಮಯ ಇದೇ ಸುಸಂದರ್ಭ. ದಿಸ್ ಇಸ್ ದ ಬೆಸ್ಟ್.